अथ द्वादशोऽध्यायः 12वां अध्यायम् भक्ति योगम् ஞான யோக பக்தி யோகங்களுள் ஞான யோகம் தாமதித்தே பலனளிக்கும் என்றும் அதில் மனதை நிறுத்துவது கஷ்டமானது என்றும் பக்தி யோகமோ விரைவாக பலனை அளிக்கும் என்றும் அதில் மனதை நிறுத்துவது எளிதென்றும் கூறப்படுகிறது. பிறகு பக்தி யோகத்தை பெறுவதற்குரிய உபாயங்கள் கூறப்படுகின்றன. பக்தர்கள் மற்றவர்களிடத்தில் சிநேகபாவத்துடனும் அகங்காரமற்றும் இன்ப துன்பங்களை சமமாக கருதியும் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடனும் இருக்க வேண்டும். தன்னை பிறர் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் மனதில் மாறுதல் அடையக்கூடாது. இவ்விதமான பக்தர்களிடத்தில் கடவுளுக்கு அதிக பிரீதி. அர்ஜுன உவாச ஏவம் சததயுக்தாயே பக்தா ஸ்வாம் பல்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தம் அர்ஜுனன் சொல்லுகிறான், இங்கனம் எப்போதும் யோகத்து அமர்ந்து நின்று வழிபடும் தொண்டர்கள் அல்லது நாசமற்ற அவ்யக்த வஸ்துவை வழிபடுவோர் இவ்விரது திறத்தாரில் யோக ஞானத்தில் மேம்பட்டவர் யார்? ஸ்ரீ பகவான் உவாச மையா வேஷ்யமனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தேமே யுக்ததமாமதாஹ. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், என்னிடத்தே மனதை செலுத்தி நித்திய யோகிகளாய் உயர்ந்த நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவோர் யாவரோ அவர்களே யோகத்தில் சிறந்தோர் என நான் கருதுகிறேன். ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூடஸ்தமசலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயஹ தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாஹ க்லேஷோ நிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேஹவத்பிரவாப்யதே. இனி அழிவற்றதும் குறிப்பற்றதும் தெளிவற்றதும் எங்கும் நிறைந்ததும் கருதொணாததும் நிலையற்றதும் அசைவற்றதும் உறுதி கொண்டதுமாகிய பொருளை யாவர் வழிபடுகின்றனரோ இந்திரிய குழாத்தை நன்கு கட்டுப்படுத்தி எங்கும் சமபுத்தியுடையோராய் எல்லா உயிர்களுக்கும் நன்மை விரும்புவோராகிய அவர்களும் என்னையே அடைகிறார்கள். ஆனால் அவ்யக்தத்தில் மனம் ஈடுபட்டோருக்கு தொல்லை அதிகம். உடம்பெடுத்தோர் அவ்யக்த நெறியை அடைவது மிகவும் கஷ்டம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். எல்லா தொழில்களையும் எனக்கென துறந்து என்னை பரமாக கொண்டு தவறாத யோகத்தால் என்னை நினைத்து வழிபடுவோர் யாவர்? என்பால் அறிவை புகுத்திய அன்னோரை நான் மரண சம்சார கடலிலிருந்து விரைவில் தூக்கிவிடுவேன். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சய அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய அப்யாசேப்ய சமத்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி அதைததப்யஷக்தோசி கர்த்தும் மத்யோகமாஶ்ரிதஹ சர்வ கர்ம ஃபலத்யாகம் ததஃ குருயதாத்மவான். மனதை என்பால் நிறுத்தி மதியை என்னுள்ளே புகுத்து
அதன் பின் என்னுள்ளே நீ உறைவாய். ஐயமில்லை, என்னிடம் ஸ்திரமாக நின் சித்தத்தை செலுத்த நின்னால் முடியாதென்றால் பழகி பழகி என்னை அடைய விரும்புவாயாக. பழகுவதிலும் கூட நீ திறமையற்றவன் என்றால் என் பொருட்டு தொழில் செய்வதை மேலாக கொண்டிரு. என் பொருட்டு தொழில்கள் செய்து கொண்டிருப்பதனாலும் நீ சித்தி பெறுவாய். அதுவும் கூட நின்னால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடன் லயித்திருப்பதை வழியாகக் கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி எல்லா செயல்களின் பயன்களையும் துறந்துவிடும். ஸ்ரேயோஹி ஞானம் அப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே ஞானாத் கர்ம ஃபலத்யாகஹ த்யாகாத் சாந்திரனந்தரம். பழக்கத்தைக் காட்டிலும் ஞானம் சிறந்தது, ஞானத்தைக் காட்டிலும் தியானம் சிறந்தது, தியானத்தைக் காட்டிலும் செய்கை பயன்களை துறந்துவிடுதல் மேம்பட்டது, அந்த துறவைக் காட்டிலும் சாந்தி நிலை உயர்ந்தது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணயேவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமீ சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா த்ருட நிஷ்சயஹ மய்யர்ப்பித மனோ புத்திஹி யோ மத் பக்த ஸமே ப்ரியஹ. எந்த உயிரையும் பகைத்தலின்றி அவற்றிடம் நட்பும் கருணையும் உடையவனாக நான் என்பதும் எனதென்பதும் நீக்கி இன்பத்தையும் துன்பத்தையும் நிகராக கொண்டு பொறுமையுடையவனாக எப்போதும் மகிழ்ச்சி உடையவனாக தன்னை கட்டியவனாக திட நிச்சயமுடையவனாக என்னிடத்தே மனத்தையும் மதியையும் அர்ப்பணம் செய்து என் தொண்டனாகிய யோகி எனக்கு இனியவன். யஸ்மான் நோ த்விஜதே லோகஹ லோகான் நோ த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹி முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. எவனை உலகத்தார் வெறுப்பதில்லையோ உலகத்தாரை எவன் வெறுப்பதில்லையோ களியாலும் அச்சத்தாலும் சினத்தாலும் விளையும் கொதிப்புகளிலிருந்து எவன் விடுபட்டானோ அவனே எனக்கு இனியவன். அனபேக்ஷுச்சிர் தக்ஷா உதாசீனோ கதவ்யதா சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த ஸமே ப்ரியஹ. எதனையும் எதிர்பார்த்தலின்றி தூயவனாக திறமையுடையவனாக பற்றுதல் அற்றவனாக கவலை நீங்கியவனாக எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து என்னிடம் பக்தி செய்வோன் எனக்கு இனியவன். யோ ந ஹிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ்ஸ மே ப்ரியஹ. கழித்தலும் பகைத்தலும் துயர்படுதலும் அவா உறுதலும் இன்றி நன்மையையும் தீமையையும் துறந்த தொண்டனே எனக்கு இனியவன். சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதஹ துல்ய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ யேன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமானே ப்ரியோ நரஹ. பகைவனிடத்திலும் நண்பனிடத்திலும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமப்பட்டவன் பற்றுவிட்டவன் புகழையும் இகழையும் நிகராக கொண்ட மௌனி யாதுவரினும் அதில் மகிழ்ச்சி பெறுபவன் புரியற்றவன் ஸ்திரபுத்தி உடையவன் இத்தகைய பக்தன் எனக்கு இனியவன். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாமத் பரமாஹ பக்தாஸ்தே தீவமே ப்ரியாஹ. இந்த தர்ம ரூபமான அமிர்தத்தை நான் சொல்லியபடி வழிபடுவோர் நம்பிக்கையுடையோர் என்னை முதலாகக் கொண்டோர் அத்தகைய பக்தர்கள் எனக்கு மிகவும் இனியவர்கள். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம
द्वादशोऽध्यायः பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் பக்தியோகம் என்ற 12வது அத்தியாயம் முற்றுப்பெறுகிறது. இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789-374-109 என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்.